குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி லெவன்த் அக்கௌண்டன்ஸில் தமிழ் மீடியம் பையங்களுக்கு குறிப்பேடு எப்படி வந்து பதிவு செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் இதில் நம்ம எடுத்துக்காட்டு ஏழுங்கிறது யாருக்குமே நம்ம இணைஞ்சாச்சு ப்ரீவியஸு இதில் பார்த்தாச்சு இப்போ எடுத்துக்காட்டு எயிட்டு வாங்க இதில் என்ன அப்படின்னா பிரகதீஷ் வந்து மின்னணு சாதனங்கள் விற்பனை செய்பவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் தன் தொழிலை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதத்தின் பின்வரும் நடவடிக்கைகளுக்கு குறிப்பீடு பதிகளை தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இப்போ என்ன அப்படின்னா ஒய் நிறுவனத்திடமிருந்து கடனுக்கு கொள்முதல் செஞ்சிருக்கோம் கடன் கொள்முதல் அப்படின்னாலே அங்கே வந்து நினச்சக்கூடாது ரொக்க தகுதி பேசக்கூடாது அப்போ இப்போ கொள்முதல் எப்படி எடுத்துக்கிடணும் செலவை எடுத்துக்கிடணும் அப்போ கொள்முதல் கணக்கு பற்று ஒய் நிறுவனம் வந்து வரவு அப்படிங்குன்னு வைக்கணும் ஒய் நிறுவனம் வந்து ஏன் வரவு அப்படின்னா அது வந்து சட்டமுறை ஆள்சார் கணக்கு பொருள் வந்து அவங்க தான் தாராங்க அப்போ ஒரு கணக்கு வரவு அப்படிங்கிறதுனால ஒய் நிறுவனத்தை நம்ம நினைச்சிரோம் வர வைக்கிறோம் இப்போ ஒய் நிறுவனத்தை நம்ம இருந்து கடன் கொள்முதல் செய்தது அப்படின்னு சொல்லி அந்த விளக்கு குறிப்பை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து டி நிறுவனத்திற்கு கடனுக்கு விற்பனை செஞ்சுருக்கீங்க எவ்வளோனா முப்பதாயிரம் கடனுக்குன்னா வந்தாலே ரொக்கத்தை பற்றி பேசக்கூடாது அப்போ நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா பொருளை வாங்குறது யார் டி நிறுவனம் டி நிறுவனம் வந்து சட்டமுறை ஆள்சார் கணக்கு பெறுபவர் கணக்கு பற்று அப்போ டி நிறுவனம் தான் பெறுதாங்க அப்போ டி நிறுவனத்தை பற்று வைங்க இப்போ டி நிறுவனம் கணக்கு பற்று விற்பனைங்கிறது நிறுவனத்துக்கு எப்படி எடுத்துக்கிடணும் பேரளவு கணக்கில் வருமானமாக எடுத்துக்கிடணும் வருமானம்னா வரவில் இருக்குது அப்போ விற்பனை கணக்கை வர வைங்க டி நிறுவனம் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த இதை எழுதுங்க நிறைய விளக்க குறிப்பை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒய் நிறுவனத்திற்கு வங்கி மூலம் செலுத்தி கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டது ஐம்பத்தெட்டாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு ஒய் நிறுவனத்துக்கு நீங்கள் அறுபதாயிரம் நீங்கள் நினைஞ்சிருக்கீங்க கொடுக்கணும் ஆனால் இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க ஐம்பத்தி எட்டாயிரம் தான் கொடுக்குறீங்க ஆனால் கடன் முழுதும் தீர்க்கப்பட்டதுன்னா இதோட அந்த அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ஒய் நிறுவனத்துக்கு பணம் கொடுக்குறீங்கல்ல அப்போ ஒய் நிறுவனத்தை வந்து இங்கே நீங்கள் நினச்சிங்க பெறுபவராக வைங்க பெறுபவர் பத்தில் இருக்கனால ஒய் நிறுவன கணக்கு பற்று பணம் எப்படி செலுத்திருக்கீங்க வங்கி மூலமாக செலுத்திருக்கீங்க சரி ஐம்பத்தி எட்டாயிரம் தான் கொடுத்துருக்கீங்க ரெண்டாயிரம் கொடுக்கல அந்த ரெண்டாயிரம் என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம் டிஸ் அதாவது தள்ளுபடி பெற்றது அப்படின்னு அர்த்தம் அப்போ தள்ளுபடி பெற்றதுன்னா அதை எங்கே வைக்கணும் அப்படின்னா பேரளவு கணக்கில் ஆதாயமாக வைக்கணும் ஆதாயம் வரவில் இருக்கிறதுனால தள்ளுபடி பெற்றதையும் வரவில் வைங்க இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒய் நிறுவன கணக்கு பற்றில் அறுபதாயிரம் எழுதுங்க தள்ளுபடி பெற்றது கணக்கு வரவில் ரெண்டாயிரம் எழுதுங்க வே வங்கி மூலமாக எவ்வளோ போயிருக்கு வங்கி வந்து எவ்வளோன்னா தருபவர் அப்படின்னு அர்த்தம் யாருக்கு தாராங்கன்னா ஒய் நிறுவனத்துக்கு வங்கி தாராங்க அப்போது வங்கியில் வந்து நீங்கள் என்னச்சிங்க ஐம்பத்தெட்டாயிரம் பணம் வெளியில் போயிருக்கு அப்படின்னு எழுதுங்க அதாவது எப்படின்னா ஒய் நிறுவன கணக்கு பற்று தள்ளுபடி கணக்கு வரவு திரும்ப வங்கி கணக்கு வரவு ஒய் நிறுவன கணக்கு பற்றில் அறுபதாயிரமும் தள்ள தள்ளுபடி பெற்றது கணக்கு வரவில் ரெண்டாயிரம் எழுதுங்க வங்கி கணக்கு அப்படிங்கிற இடத்துல ஐம்பத்தெட்டாயிரம் எழுதுங்க கீழே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்னச்சிங்க ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இங்கே வந்து ஒய் நிறுவன கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு அப்புறம் பெற்ற தள்ளுபடி கணக்கு வரவு அப்படின்னு எழுதியிருக்காங்க நீங்கள் அதை பார்த்து நீங்கள் நினச்சிங்க தெரிஞ்சுக்கோங்க டி நிறுவனம் பிரகதீஷ் எழுதிய மாற்றிச்சிட்டு ஏற்றுக்கொண்டது அப்படின்றது டி நிறுவனத்துக்கு நம்ம என்னைச்சிருக்கோம் கடனுக்கு விற்பனை செஞ்சுருக்கோம் யார் பணம் தரணும் அப்படின்னா டி நிறுவனம் தான் பணம் தரணும் அப்போ வந்து நம்ம வந்து நம்ம என்னைச்சிடோம் டி நிறுவனத்தை கேட்குறோம் அவரால் பணம் தர முடியாதனால பில்லு மூலமாக தராரு அதாவது மாட்டுச்சீட்டு மூலமாக நமக்கு என்னச்சுறாரு பணம் தராரு அதை வந்து நம்ம செய்கிறோம் டி நிறுவனம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டி நிறுவனம் பிரகதீஷ் எழுதிய பிரகதீஷ்னால் இந்த நிறுவனத்துடைய ஓனர் அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ பெருதற்குரிய மாட்டுச்சீட்டுங்கிறது நம்ம இருப்பநிலை குறிப்பில் சொத்தாக என்ன வச்சுக்கோம் கருதுவோம் சொத்தெல்லாம் நம்ம செய்யணும் பற்று வைக்கணும் அப்போ பெருதற்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு பற்று டி நிறுவனம் தராதனால டி நிறுவன கணக்கு வரவு அப்படின்னு எழுதணும் இதுக்குள்ளே ஆன்சர் பாருங்கள் பெறுதற்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு டி நிறுவன கணக்கு வரவு அப்படின்னு சொல்லியிருக்கு டி நிறுவனத்திறமிருந்து பெற்ற மாட்டுச்சீட்டு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க எல்லுக்கு சரக்கினை கடனாக விற்பனை செஞ்சிருக்கோம் எள்ளுங்கிறது ஒரு நிறுவனம் விற்பனைங்கிறது ஒரு வருமானம் இப்படி எடுக்க தெரியணும் எல்ங்கிறது எல்லுக்கு தான் நாம தான் இணைஞ்சிருக்கோம் விற்பனை செஞ்சுருக்கோம் அப்போ எல் தான் எனது பெறுபவர் விற்பனைங்கிறது வந்து வருமானம் அது வந்து இருக்குது அனைத்து வருமானங்களும் ஆதாயம் வர வைக்கணும் அப்போ அதை விற்பனை வர வைக்கணும் எல் நிறுவனம் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு எல் நிறுவனத்திற்கு கடனாக விற்பனை செய்தது அப்படின்னு எழுதணும் அப்புறம் எம்முக்கு கடனாக விற்று சரக்கு அப்படின்றிருக்கு இது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு எம்மு தான் பொருளை வாங்கியிருப்பார் விற்பனைங்கிறது நமக்கு வருமானம் இங்கே கடனுங்கிறதனால ரொக்கத்தை பற்றி பேசக்கூடாது அப்போ வந்து நீங்கள் என்ன எழுதுறீங்க எம் கணக்கு பார்த்து விற்பனை கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க அந்த ப்ரீவியஸ் ஜேனல் குறிப்பீட்டில் இருக்க பாருங்கள் எல் அதே மாதிரி எம்மிடம் இருந்து காசோலையை பெற்றுக்கொண்டு கணக்கு தீர்க்கப்பட்டது அது காசோலை உடனடியாக வங்கியில் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு முப்பத்தி ஒம்போதாயிரம் இருக்குது எம்முக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம் ஏற்கனவே நம்ம விற்றுருக்கோம் எம்மு தான் நாற்பதாயிரரூவா தரணும் ஆனால் எம்மு நமக்கு என்ன பண்ணியிருக்காரு செக்கு மூலமாக கொடுத்துருக்காரு ஒரு காசோலையை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம் ஒரு செக்கை ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ரொக்கமாக தான் எடுத்துக்கிடணும் அப்போ நீங்கள் இங்கே எப்படி எழுதுறீங்க கணக்கு பற்று அப்படின்னு சொல்லி எழுதணும் ஆனால் அதை இமீடியேட்டாக நம்ம கையில் வச்சுருக்காமல் நினைச்சிட்டோம் வங்கியில் போய் செலுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முப்பத்தி ஒம்பதாயிரம் போட்டிருக்கு அப்போ பாருங்கள் இங்கே வங்கி தான் நம்ம செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பாருங்கள் டேட் நம்பர் செவனில் வங்கி தான் நினைச்சிடும் இதில் இருக்குது ஏன்னா அது ஒரே டேட்டில் நடந்திருக்கு செக்கை ரிசீவ் பண்ணால் அதை நம்ம ரொக்கமாக தான் எடுத்துக்கிடணும் அது ரூலு ஆனால் இப்போ என்னென்னா வங்கியில் அந்த டேட்டில் வங்கியில் இமிடியேட்டாக நம்ம இணைஞ்சாச்சு கொடுத்தாச்சு அப்போ வங்கியில் கொடுத்தாச்சு அப்படின்னா வங்கி தான் என்னது பெறுபவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம் அப்போ வங்கி கணக்கு பற்று அப்படிங்கிறதுல முப்பத்தி ஒம்பதாயிரம் போடுங்க ஒரு ஆயிரரூவா நமக்கு என்ன செய்யலை பணம் வரலை அது நட்டம் அது வந்து தள்ளுபடி அனுமதித்தது தள்ளுபடி அளித்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்க பற்றில் கொண்டு எழுதுங்க ஏன்னா அது நட்டம் ஏன்னா ஆயிரரூவா வர வேண்டிய பணம் வரலை அப்படின்னா நமக்கு நட்டம் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தள்ளுபடி அனுமதிச்சிருக்கோம் தள்ளுபடி அனுமதித்தது கணக்கு பற்று அப்படின்னு சொல்லி ஒரு ஆயரூபா எழுதுங்க எம்டருந்து எம்மை வந்து வரவு வச்சுருங்க எம் கணக்கு வரவு அப்படின்னு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் எம் பாருங்கள் எம் கணக்கு பத் சாரி எம் இல்லை வங்கி ஏழாம் டேட் நம்பர் செவனில் பாருங்கள் வங்கி கணக்கு பற்று அளித்த தள்ளுபடி கணக்கு பற்று எம் கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு எம் வந்து தர தரதுனால தருபோர் கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அடுத்தல எட்டாம் தேதி பாருங்கள் ஒய் நிறுவனத்திற்கு திருப்பிய சரக்கு அப்போ ஒய் நிறுவனத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒய் நிறுவனத்திற்கு வங்கி மூலம் செலுத்தி கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு டேட் பாருங்கள் ஒய் நிறுவனத்திற்கு கடனுக்கு கொள்முதல் செஞ்சுருக்கோம் அப்போ ஒய் நிறுவனத்திலேருந்து நம்ம இணைஞ்சிருக்கோம் பொருளை வாங்கியிருக்கோம் இப்போ வாங்கின பொருளை திருப்பி செலுத்துகிறோம் இப்போ அந்த கொள்முதல் திருப்பம் அப்படின்னு இதை சொல்லலாம் கொள்முதல் திருப்பம்னாலே ஒரு குட்ஸோடு ரிலேட் பண்ணி அதை நீங்கள் என்னைச்சனும் சொத்தாக எடுத்துக்கிடணும் இப்போ ஒய் நிறுவனத்திற்கு திருப்பிய சரக்கு அப்படின்னா இந்த ஒய் நிறுவனத்திற்கு ஒய் நிறுவனம் தான் நமக்கு செய்கிறாரு பொருளை வாங்குறாரு அப்போ ஒய் நிறுவன கணக்கு பற்றி கொள்முதல் திருப்பங்கிறது சொத்து அதாவது வெளிச்செல்வனால் வரவு கொள்முதல் திருப்பத்தை நீங்கள் என்னச்சிங்க வரவில் அப்போ கொள்முதல் திருப்ப கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி நாலாயிரம் நாலாயிரம் போடுங்க இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல் நொடிப்பு நிலை அடைந்தார் அவரிடமிருந்து தொண்ணூறு பைசா பெற்றுக்கொண்டு கணக்கு தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு எல்லால் பணம் தர முடியல எள்ளுக்கு வந்து நம்ம கடனுக்கு விற்பனை செஞ்சுருக்கோம் எவ்வளோனா இருபதாயிரம் அப்போ நீங்கள் பாயிண்ட்டு நைன்டி அதாவது பாயிண்ட் நைன்டி இன்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் இதை மல்டிஃபை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு அந்த ப தொண்ணூறு பைசா வச்சு தான் தராரு அதை மல்டிஃபை பண்ணி பார்த்தா எவ்வளோ வருதுன்னா எயிட்டீன் தௌசண்ட் என்னமோ வரும்னு நினைக்கிறேன் இதில் எல் நிறுவனத்தை பற்றி பார்த்துருக்கேன் எயிட்டீன் தௌசண்ட் நான் சொன்ன மாதிரி என்னதை கொடுத்துருக்கு அதாவது நீங்கள் என்ன செய்வோம்னா பாயிண்ட் நைன்டி இன்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் இதை வந்து நீங்கள் மல்டிஃபை பண்ணுங்கள் அந்த புள்ளி வச்சு எதை எடுத்தீங்க அப்படின்னா அதில் எயிட்டி தௌசண்ட் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் மீதி உள்ள பணம் அவரால் தர முடியல அதாவது நொடிப்பு நிலையை அடைந்தார் இன்சால்வென்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த கடன் வரலை அதை நம்ம வாராக கடன்கிறோம் ஒரு பணம் வரலை அப்படின்னா நமக்கு நட்டம்னு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து ரொக்கம் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் பதினெட்டாயிரம் அவர் பாயிண்ட் நைன்ட்டி பைசா வச்சு தராருலா அதில் கால்குலேட் பண்ணால் பதினெட்டாயிரம்னு வருது அப்போ பதினெட்டாயிரம் நமக்கு வருது அப்போது ரொக்கம் வந்து ரொக்க கணக்கு பற்று ஏன் பற்று வைக்கிறான்னா அது உள்விறுவன கணக்கு பற்று அப்படிங்கிறதுல சொத்து கணக்கில் பற்று காமிக்க அதனால் ரொக்கத்தையும் பற்று வைக்கிறோம் வரார் கடன் வந்து நட்டம் அது பற்றில் இருக்குது ரூலில் அதனால் வரா கடனையும் பற்று வைக்கிறோம் எல் நிறுவனம் வந்து பணம் தாராரு இல்லையா பதினெட்டாயிரம் தாராரு அதனால் அவர் தருபோர்னு வச்சு இருபதாயிரம்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டை நினைச்சிரும் அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம் அடுத்தல டேட் நம்பர் டென் வாங்க எம்மிடம் இருந்து திரும்பி வந்த சரக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு எம்மிட்ட வந்து நம்ம எழுந்திருக்கோம் ஏற்கனவே கடனாக சரக்கு விற்றுருக்கோம் அப்போ வந்து எம்மிட்ட கடனுக்கு சரக்கு விற்றுருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எம்முக்கு வந்து நம்ம என்னைச்சிரும் எம்மு தான் நமக்கு திருப்பி அனுப்புகிறாங்க அதனால் கவனிங்க எம்முக்கு கடனாக விற்றுருக்கோம் நாம் தான் எம்முக்கு பொருளை விற்றுருக்கோம் பொருளை விற்ற பொருள் நமக்கு என்னைச்சது திரும்பி உள்ளே வருது அப்போ இங்கே என்ன நடந்திருக்குனால் விற்பனை திருப்பம் நடந்திருக்கு அப்போ எம்மட்ட வந்து பொருள் உள்ளே வருது அப்படின்னா இதை வந்து நீங்கள் குட்ஸோட ரேட்டட் பண்ணி சொத்தாக எடுத்துக்கிடணும் அப்போ நீங்கள் வந்து சொத்து உள்ளே வருதுன்னு அர்த்தம் அப்போ என்ன உள்ள வந்திருக்கு அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா விற்பனை திருப்பம் அப்போ விற்பனை திருப்பம் கணக்கு பற்று எம்மை வந்து நீங்கள் வரவு வைங்க எம் வந்து தருபவர் அப்போ எம் கணக்கு வரவு எம்மிடம் இருந்து திரும்பி வந்து சரக்கு அப்படின்னு சொல்லி எழுதுங்க லாஸ்ட்டு ட்ரான்சேக்ஷன் பாருங்கள் டேட் நம்பர் டென்னு விற்பனை திருப்ப கணக்கு பற்று எம் கணக்கு வரவு இதில் எல்லாருமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த கோல்டன் ரோல் கணக்கின் பொன்னான விதியோடு இதை நீங்கள் நினைச்சிங்க மேட்ச் பண்ணி பாருங்கள் எதா டவுட்டு அப்படின்னா எனக்கு என்னைச்சிங்க ஃபோன் பண்ணி கேளுங்க இல்லைனா நம்ம கிளாஸில் வந்து நம்ம என்னைச்சிவோம் டீட்டெயிலாக அதை நினச்சிவோம் பார்ப்போம்